அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ராகுலன் பாலசுப்ரமணியம். நான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கனடாவிலிருந்து நான் இந்த காணொலியை மேற்கொள்கிறேன். இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் இதற்கு ஆதரவை தெரிவித்து வருகின்ற வேளையில் எல்லோரு மத்தியிலும் விளைகின்ற கேள்வி, இந்த ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவை எவ்வாறு நாம் வலுப்பெற செய்ய போகின்றோம் மற்றும் எவ்வளவு காலத்துக்கு இதை கொண்டு செல்ல போகின்றோம் என்பது. இதுவரை எமது போராட்டம் இளைஞர்களின் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமே கொண்டு செல்லப்பட்டது. இந்த போராட்டத்தை மேலும் வலுப்பெற செய்யும் வகையில் ஒரு புதுவிதமான தமிழர்களின் அடையாளத்தை காட்டும் விதமாக ஒரு போராட்டமாக நாம் அனைவரும் நம்முடைய இடைப்பெயர், அதாவது மிடில் நேமை தமிழ் என்று மாற்றுவதன் மூலம் உலகில் ஒரு பெரிய சக்தியாக எம்மை அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். அதாவது எனது பெயர் ராகுலன், எனது தந்தையின் பெயர் பாலசுப்ரமணியம், எனது இடைப்பெயர் தமிழ். இங்கிலீஷில் சொல்கிறேன், மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ராகுலன், லாஸ்ட் நேம் பாலசுப்ரமணியம், மிடில் நேம் டேமர். இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இதை இப்படி மாற்றுவதன் மூலம் அது ராகுலன் டேமல் பாலசுப்ரமணியம் என்று பதிவு காட்டப்படும். இவ்வாறு காட்டுவதன் மூலம் உலகில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களையும் நம்மை தமிழர் என்பதை அடையாளப்படுத்தி உலகிற்கு நாம் ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு இனமாக அடையாளப்படுத்தி நாம் நமது போராட்டத்தை மேலும் வலுப்பெற செய்யக்கூடியதாக இருக்கும். இது ஒரு உலகில் ஒரு புதுவிதமான சமூகத்தலை வலயம் மூலமான போராட்டம். இந்த போராட்டம் மூலம் அனைவரும் ஒன்றிணைவோம், எமது உரிமைகளை வென்றெடுப்போம், எமது அடையாளத்தை எமது தமிழென்று அடையாளம் மூலம் வென்றெடுத்து எமது இனத்தை ஒன்றிணைத்து மேலும் மேலும் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு புதிய தமிழ் சமூகமாக மாற்றிக்கொள்வோம். இது வந்து நன்றி வணக்கம். இது வந்து உங்களுக்கு இதை செய்வதன் மூலம் ஒரு பணச்செலவோ அல்லது பெரிய கஷ்டம் இருக்காது. நீங்கள் வீட்டிலிருந்தே உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து மாற்றுவதன் மூலம் நாம் எவ்வாறான ஒரு பெரிய பலம் பொருந்திய இனம் என்பதை இவ்வளவுக்கு இவ்வளவு இருக்கின்ற இவ்வளவுக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. நன்றி வணக்கம்.